who is Justice Sarat Arvind Bobde, landmark judgments of Justice Sarat Arvind Bobde. Green Rose Channel, YouTube channel, subscribe panikonga, pakkathula notification bell button press panikonga. Job seekers, TNPSC, UPSC, competitive examination prepare pandravangaloda, nama videos like panunga, share panunga, subscribe panunga, comment box la. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஆன்சர் சொல்லப்படும். கமெண்ட் பாக்ஸில் எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றது, எந்த சப்ஜெக்டில் வீடியோ, அடுத்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்களோ அதில் வீடியோ போடப்படும். குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி சப்போர்ட் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு யூ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நேம் இஸ் கிரீன் ரோஸ் சேனல். கைண்ட்லி மேக் ஏ நோட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் மை வீடியோஸ். கைண்ட்லி மேக் ஏ நோட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன் மை வீடியோஸ். இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பாப்டே. ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பாப்டே வில் டேக் ஓவர் அஸ் நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 18th November 2019. Justice Sharad Arvind Bobde will replace Justice Ranjan Gogoi, whose tenure lasted for 13 months and 15 days. Justice Sharad Arvind Bobde practiced law at the Nagpur bench of the Bombay High Court, was a senior advocate and additional judge there. Justice Sarat Arvind Bobde served as the Chief Justice of Madhya Pradesh in the year 2012. In April 2019, Justice Sarat Arvind Bobde headed the committee that looked into the allegations of sexual harassment and against the current Chief Justice of India, CJI, Justice Ranjan Gogoi, but it found no substance in the allegations. ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பாப்டே இவரை பற்றி ஒரு பயோகிராஃபி, இல்லை இவர் எழுதுன ஆட்டோபயோகிராஃபி, இல்லை இதெல்லாம் விட வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவர் எழுதின ஜட்ஜ்மெண்ட்ஸில் இருக்கு இல்லையா, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸு, இவருக்கு இஷ்யூ பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு, இதெல்லாம் பற்றி தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் வந்து பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ்ஸு, அது இவர் இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தார், சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தார், அப்புறம் பாம்பே ஹை கோர்ட்டில் இருந்தார், நாக்பூர் ஹை கோர்ட்டில், நாக்பூர் கோர்ட்டில் இவர் இஷ்யூ பண்ண ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி, ஸோ இவருடைய இது பற்றி தான் கேட்பாங்க. ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பாப்டே இஸ் ஆல்சோ த எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி நால்சா, விச் இஸ் மேண்டேட்டடு டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் டு த நீடி. இப்போ புவர் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு வழக்கு போடணுனாக்கா எவ்வளோ செலவாகும்னு சுத்தமாக ஐடியா இல்லாத இருப்பாங்க. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீகல் லீகல் சர்வீசஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து லீகல் அட்வைஸ் பண்ணுறது, ஒரு வழக்கை எப்படி எதிர்கொள்ளணும், இது எப்படி சந்திக்கணும், நாம் ஒருத்தர் மேலே வழக்கு போட்டால் எப்படி அதே ஃபேஸ் பண்ணணும், ஸோ இது மாதிரியான ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் வந்து நல்சா. இது வந்து எல்லா ஹைகோர்ட்லேயுமே இருக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும், ஸோ எல்லா எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் டு த புவர் அது வந்து இருக்குது, நம்ம வந்து ஃப்ரீயாக லீகல் அட்வைஸ் கேட்டுக்கலாம். Landmark judgments held in the Supreme Court and in the bench of judges where Justice Sarat Arvind Bobde is present. Justice Sarat Arvind Bobde was part of 5-member Supreme Court bench that handled Ayodhya Ram Janmabhoomi case in March 2019, a bench headed by Justice Sarat Arvind Bobde refused a blanket ban on firecrackers. இப்போ இவர் இந்த கேஸ் இருக்குது, என்ன கேஸ்னாக்கா பேன் ஆன் ஃபயர் கிராக்கர்ஸ், நம்ம பட்டாசு வெடிக்கிற டெல்லியில்
நம்ம ஃபயர் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்க ஊரில் இருக்கு இல்லையா, டெல்லி சென்னை. ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க, என்னென்ன ஸ்டேட்டில் ஏர் பொல்யூஷனோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ரீசன் வந்து ஏர் பொல்யூஷன் தான் மெயின் ரீசன். ஸோ இவர் வந்து அந்த மாதிரியான ஃபயர் கிராக்கர்ஸ் பேன் கேஸு, ஒவ்வொரு கேஸஸையும் வந்து நம்ம ராம ஜன்ம பூமி கேஸு, அப்புறம் வந்து பப்ரி மஸ்ஜித் ராமர் இது அயோத்தியா வெர்டிக்ட் இருக்கு இல்லைங்களா அது. ஸோ இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கேஸஸ்லாம் இவர் பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸில் இவரும் இடம் பெற்றிருந்தார். ஸோ இது வந்து டெல்லியோட ஏர் பொல்யூஷன் எவ்வளோ, சென்னையோட ஏர் பொல்யூஷன் எவ்வளோ, எல்லா ஊர்லேயும் எவ்வளோ ஏர் பொல்யூஷன் இருக்குன்றது கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க இல்லைங்களா, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம், என்ன தீர்ப்பு என்ன ஜட்ஜ்மெண்ட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றதுலாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பப்டே வாஸ் அ பார்ட் ஆஃப் த பெஞ்ச் விச் ரூல்டு தட் த ரைட் டு ப்ரைவசி இன் இன்ட்ரின்சிக் டு த லைஃப் அண்ட் லிபர்ட்டி. இன்ன ஜனவரி 2017 எ பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பப்தே அலோடு எ மும்பை உமன் ஃபார் அபார்ஷன் இன் த 24th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆஸ் த ஃபீட்டஸ் டிட் நாட் ஹாவ் எ ஸ்கல். இப்போ இந்த ஜட்ஜஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, நீதி அரசர்கள்லாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கனாக்கா அபார்ஷன் பண்ணுறது இல்லீகல் இந்தியாவில், அது சம்மந்தப்பட்ட கேசஸ் இருக்கும். அப்புறம் இன்னும் கூட பார்த்தீங்கனாக்கா சிவியரான கேசஸ்லாம், மெடிக்கல் ரிலேட்டடான கேசஸ் ரொம்ப சிவியரான கேசஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மெடிசன் இந்த மெடிக்கேஷன் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் க்ராஸ் எக்ஸாமின்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி அபார்ஷன் கேசஸ்லாம் வந்து கோர்ட்டுக்கு வரும். ஸோ வந்து எப்படி இவங்க இறந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்றதெல்லாம் இவங்க நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய கேசஸ்லாம் வரும், எப்படி இதுவாச்சு, எப்படி அபார்ஷன் ஆச்சு, எப்படி இறந்தாங்க, இது மாதிரியான கேசஸ்லாம் வரும். இன் மார்ச் 2015 த்ரீ மெம்பர் பெஞ்ச் இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பப்தே டைரக்டட் தட் நோ பர்சன் ஷுட் சஃபர் ஃபார் நாட் கெட்டிங் ஆதார் கார்டு. இப்போ ஆதார் கார்டு இல்லைன்றது வந்து ரொம்ப, ஆதார் கார்டு மேண்டேட்ரியா இல்லை நாட் மேண்டேட்ரியா அப்படின்றது ஒரு கேஸாகவே தனியாக போயிட்டுருந்தது. ஆதார் கார்டு மேண்டேட்ரி இல்லை, எல்லா விஷயங்களுக்கும் ஆதார் கார்டு மேண்டேட்ரி இல்லை அப்படின்றத ஒரு கேஸை அவங்க நடத்தினாங்க. ஆதார் கார்டை பற்றி என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதார் கார்டு அமெண்ட்மெண்ட் பில் வந்திருக்கு, ஆதார் கார்டு வந்து இருந்தால் தான் சப்சிடிஸ் வாங்கலாம், எல்பிஜி கேஸ் சப்சிடிஸு, இது மாதிரி மற்ற மானியங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அது தேவையான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து இது பண்ணுறது, ஆதார் கார்டு பேன் கார்டும் சேர்க்கறது, ஆதார் கார்டு சிம் கார்ட்ஸு சேர்க்கறது, இதெல்லாம் வந்து ஆதார் கார்டு எல்லாத்தையுமே ஆதார் கார்டோட இணைச்சிக்க சொல்கிற மாதிரியான ஒரு ரொம்ப மேண்டேட்ரி ஆர் நாட் மேண்டேட்ரி அப்படின்றத ஒரு தனியாக வந்து நம்ம ஆதார் கார்டை பற்றி தனி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். யூஆர்எல் வந்து இதெல்லாம் வந்து யூஆர்எல்ஸு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதெல்லாம் படித்து பார்த்து தான் வந்து நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பப்தே இவரை பற்றி இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன் க்ரீன் ரோஸ் சேனலில். ஸோ இது வந்து இவர் என்னென்ன லேண்ட்மார்க் கேசஸில் இவர் ப்ரெசண்ட்டாக இருந்தார் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஃபர்தராக இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸை ஓப்பன் பண்ணி படிச்சிருங்க. லிஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸ் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பப்தே அவருடைய ஓத் ஆஃப் செரிமனி
அவருக்கு வந்து என்ன சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு 18th November. ஸோ அந்த அதை பற்றினா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. கிரீன் ரோஸ் சேனலில் இருக்குது. ஃபார் அட்மிஷன்ஸ் அண்டு மார்க் டெஸ்ட் ஆன் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ், டிஆர்பி எக்ஸாம்ஸ், டெட் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பின்றது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து கிளாஸ் ரூம் கோச்சிங், ஸ்டடி மெட்டீரியல் அட்மிஷன்ஸ் பண்ணிங்கன்னா, மார்க் டெஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, இதெல்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ எலிமினேஷன் மெத்தட் மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது. ஸோ மார்க் டெஸ்ட்லாம் நிறைய அட்டன் பண்ணி பாருங்கள் கொளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில். அது வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் எம்சிக்யூ இன்க்ளூட்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எம்சிக்யூ ஆர் அப்கமிங் வீடியோஸ். அடுத்து எந்த சப்ஜெக்டில் வீடியோ உங்களுக்கு தேவைன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜாப் அப்ளிகேஷன்ஸு, ஜாப்ஸு எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜாப் அப்ளிகேஷன் லிங்க்ஸு, ஸோ ஹோம் பேஜு, அந்த கம்பெனி அந்த ஆர்கனைசேஷனுடைய ஹோம் பேஜு எல்லாமே வந்து இதில் இருக்கும். லாஸ்ட் டே டு அப்ளை எல்லாமே நம்ம கிரீன் ரோஸ் சேனலில் நம்ம வீடியோஸில் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அவர் சேனல் வில் சப்போர்ட் டில் யூ கெட் எ கவர்மெண்ட் ஜாப். God bless you all in clearing various competitive examinations. Thanks for watching this video. Jai Hind. ஒரு நிமிஷம் நண்பர்களே, ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பாப்டே இவரை பற்றி இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். Thanks for watching this video. Jai Hind.